ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்சாய குரு சுக்கிர சனிச்சர ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லாருக்கும் கடகராசிக்குரிய பலனை இப்போது பார்ப்போம். கடகராசிக்காரர்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள், அன்புக்குரியவர்கள். கடகராசிக்கு இரண்டாதிபதி சூரியன் மூனிலே சகோதரர்களால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். கடகராசிக்கு நான்காதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதால் நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்திருந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைய பெற்றுள்ளது. அடுத்தபடியாக வீடு வாங்குவதற்கு, வீடு கெட்டுவதற்கு, இது போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய நல்ல மாதமாக அமைந்துள்ளது. கடகராசிக்கு 5-10 கூடிய செவ்வாய் பகவான் 12 இருப்பதால் நீண்ட நாட்களுக்காக குலதெய்வ கோயிலுக்கு செல்லாமல் இருப்பவர் இப்போது குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய அருமையான நாளாக அமைந்துள்ளது. ஆகவே இந்த தருணத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு சென்று வரும்பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. கடகராசிக்கு 7 சனி 8 மறைந்திருப்பதால் சிறு கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனை வந்து மறையும். கடகராசிக்கு 9 குரு பகவான் 11 இருப்பதால் தந்தையுடன் நீண்ட நாள் நாம் எதிர்பார்த்து இருந்த சில காரியங்கள் நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம். தீர்க்காயுஷ்மான் பப. வாழ்க வளமுடன்.